எல்லாருக்கும் வணக்கங்க. கோவை ஹேமா குக்கிங் அண்ட் பிளாகிலிருந்து ஹேமா. சைனாவில் இருக்கிற விண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற தீம் பார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் மார்னிங் போனால் ஈவினிங் வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்டான நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட்டான நிறைய விஷயம் இருக்குது. சூப்பரான பிளேஸு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். கோவை ஹேமா குக்கிங் விளாக்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பூங்காவுக்கு போகிறோம். செஞ்சன்கிற இடத்துல இந்த பூங்கா இருக்குது. இந்த பூங்காவுக்கு பேர் வந்து விண்டோ ஆஃப் த வேர்ல்டு. அங்கே வந்து உலக அதிசயங்கள் எல்லாத்தையுமே வந்து மினி ஏச்சராக செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்குறக்கு மிக மிக அற்புதமாக இருக்குது. இந்த பூங்காவுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 200 RMB, ரெமாம்பி அப்படிம்பாங்க சைனா மணியில். அது வந்து நம்ம இந்தியன் மணி கால்குலேட் பண்ணும்போது ஒரு ரெமாம்பிக்கு வந்து 10 ரூபா, ஸோ 200க்கு 2000 ரூபா வருது. என்ட்ரி டிக்கெட் 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம்னா மார்னிங் 10 o'clock உள்ளே போனோம்னா நைட்டு 8:30 வரைக்கும் அங்கே எல்லாமே ஃப்ரீ தான். ஃபுட்டு கிடையாது, எல்லாமே எல்லா ரைடும் ஃப்ரீ தான். எதுக்குமே நம்ம காசு கட்ட வேண்டியதில்லை. உள்ளுக்குள்ளே நிறைய ரைடெல்லாம் இருக்குது. குழந்தைகளை கூட்டிகிட்டு போனோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவ்வளவு ஸ்போர்ட்ஸ் அங்கே உள்ளே இருக்குது. நான் வந்து ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணேன். இதில் வந்து அந்த பேக்ரவுண்டில் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு பில்டிங் ப்ளூ கலர் பாருங்கள். இந்த பில்டிங்கில் தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். 14th ஃப்ளோர் நான் ஸ்டே பண்ணியிருந்தது. அங்கேருந்து பார்க்கும்போதே இது கொஞ்சம் நல்லா ஒரு லுக்காக இருந்தது. அது என்னன்னு என்கொயரி பண்ணும்போது தான் இது சொன்னாங்க, இது ஒரு பெரிய பூங்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி ஓகேன்னு என்னோடய டேஸில் ஒரு நாள் அதுக்கு ஒதுக்கி பார்த்தேன். அவங்க எல்லாமே பாருங்கள் எவ்வளோ டெக்னாலஜி பாருங்கள். ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பரு, ரெண்டு குச்சி, அதை வச்சு ஒரு பேர்டவே பறக்க வைக்கிறாங்க பாருங்கள். வேறு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ ரொம்ப ஈஸியான டெக்னாலஜி பாருங்கள். இது ஈஸினா அது பாட்டுக்கு பறந்துட்டு வந்து மறுபடியும் அவர் கையிலே வந்து சேருது. அப்புறம் இந்த மாதிரி ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோம்னா அந்த பூங்காவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நிறுத்துகிறாங்க. அப்படியும் நம்ம சுற்றி பார்க்கலாம். முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பெரிய ஒரு ஃபவுண்டைன், ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃபவுண்டைன் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த பார்க்குற பேக்ரவுண்டில் ஒரு வட்டமாக தெரியுது வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி. அதில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதெல்லாம் ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும், அதெல்லாம் அதில் போடுவாங்க. இதுதான் நான் சொன்ன இடம். நம்ம ஊர் மாமல்லபுரம் மாதிரி நிறைய சிற்பங்கள் அந்த இடத்துல இருந்துச்சு. அதனால தான் ஒரு வீடியோ எடுத்து வச்சேன் பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். என்ட்ரி டிக்கெட் வாங்குகிற இடம் அதுதான். இது வந்து ஒரு பெரிய என்ட்ரி கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டன் அமைத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் சொன்ன மினியேச்சர் இது தாங்க. பாருங்கள் தாய்லாந்து மாதிரியே ஒரு மினியேச்சர். தாய்லாந்தில் ஃபேமஸான ஒரு கோவிலை வந்து அதே மாதிரி செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது கூட ஒரு செல்ஃபி எடுத்திருக்கேன். ரொம்ப இயற்கையாக நிறையா மரங்கள், ஆறு மாதிரி நிறையா தண்ணி, இதெல்லாம் சோர்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே. ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி வர வர நீங்கள் பார்ப்பீங்க.
நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஒரு எல்லோ கலர் மரம், அதனோட பூ, அந்த அதனோட ஷேடு பாருங்க, அப்படி தண்ணியில் எல்லோ கலர். இதுவும் ஒரு சைனா கோவில், அதனோட என்ட்ரன்ஸ். இந்த மாதிரி நிறைய மினியேச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நிறையா நடக்க வேண்டியிருக்கும், நடக்க முடியலன்னா கஷ்டம். அங்கே ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த லேடி தான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை வீடியோ எடுத்தேன். இது வந்து சிக்னியில் இருக்கிற பிரிட்ஜு, அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி. அந்த ஓப்ரா ஹவுஸ், இது சிட்னியில் இருக்கிற ஓப்ரா ஹவுஸு, அப்படியே மினியேச்சர் மாதிரி பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு ஹால்வா அப்படிங்கிற ஒரு பிளேஸு, அதாவது அதுக்குள்ளேயே தான் ஒரு டான்ஸ் நடக்கும். அதுக்குள்ளே ஐஸ்கிரீம் மாதிரி இது ஏதோ சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறாங்க. என்னன்னு விசாரித்தேன், அவங்களும் ஏதோ சொல்கிறாங்க, நமக்கும் ஒன்றும் புரியல. அவங்க பாஷை தான் தெரியும் உங்களுக்கு. இது வந்து உள்ள போட்டிங் ஹவுஸ் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் லண்டன் நகர மினியேச்சர் மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ள போட்டிங்கெல்லாம் போகலாம். ரொம்ப பெரிய இடம் தாங்க இதெல்லாம். இயற்கையாக இருக்கிற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பாருங்க. எவ்வளோ பெரிய மீன், அப்புறம் பூங்காக்குள்ளே என்ட்ரு ஆனோம்னே இந்த மாதிரி ஒரு ட்ரெயின். குழந்தைகன்னு இல்லை, பெரியவங்களும் எல்லாருமே அதில் வந்து ட்ராவல் பண்ணலாம். இந்த ட்ரெயின் வந்து உள்ளுக்குள்ளேயே சில இடத்துல ரவுண்ட் அடிக்குது பாருங்க. எல்லாம் எவ்வளோ என்ஜாய்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த ட்ரெயின் போன உடனே கேட் லாக் ஆகிற மாதிரி இங்கே ஒரு கேப்போட செல்ஃபி. அந்த ட்ரெயின் அந்த பூங்காக்குள்ளேயே சுற்றி வரும். இது நம்ம சினிமாலையெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சில பிளேசஸ் அந்த இடத்துல இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் ஒரு சினிமாவில் தான் நம்ம பார்த்துருக்கோம். அங்கே போனால் நேர்லேயே இதெல்லாம் பார்க்கலாம். இது ஒரு பெரிய ஒரு பில்டிங்கு, அதுக்குள்ளே நிறையா மியூசியம் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஆப்பிள் மாதிரியும் இது மாதிரிலாம், ஃப்ரூட்ஸ் மாதிரிலாம் நிறையா பெரிய பெரிய மெகா சைஸ் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நடுவுலாம் இந்த ட்ரெயின் போயிட்டு வரும். டைமிங் தகுந்த மாதிரி ஷோஸும் நடக்குது அங்கெல்லாம். இந்த டைமுக்கு இந்த ஷோ நடக்குதுன்னு சொல்லியெல்லாம் போடுறாங்க. அங்கே ஒரு சின்ன ஃபால்ஸு, ஆனால் இதை விட மிகப்பெரிய ஃபால்ஸ் உள்ள ஒன்று இருக்குது, அது சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இந்த சினிமாலெலாம் நிறையா வரும் இல்லையா, இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் நிறையா வரும். மேபி சைனா படத்துலலாம் வரலாம். அது ஒரு பெரிய ஒரு பில்டிங் மாதிரியே இருந்ததுங்க. அதுக்கு ஃப்ரண்ட் வியூ அந்த பக்கம் போய் எடுத்திருப்பேன். இது ஒரு சின்ன ஃபால்ஸ் தான், பெரிய ஃபால்ஸ் அப்புறம் வரும். பர்ச்சேசிங்க்கு நிறைய ஐட்டங்கள் இருக்கு உள்ள, அம்பரலா, பேக் வகைகள் பாருங்கள். குழந்தைகளுக்கு உண்டான மாதிரி இது. ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு வச்சுருக்காங்க, நம்ம அங்கே காசு கொடுத்து வாங்கி இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டெல்லாம் போடலாம். எவ்வளோ பெரிய பெரிய ஃபிஷ் எல்லாம் பக்கமாக வந்து நிற்கிதுங்க. நான் சொன்ன
மாதிரி நேச்சுரலாக எல்லாம் சிலைகள்லாம் இருக்குது. இது ஒரு சின்ன ஃபால்ஸ் தான், இனிமேல் தான் பெரிய ஃபால்ஸ் வரும். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இதெல்லாம் சும்மா பார்க்குறதுக்கு மட்டும்தான், எதுவும் போய் குளிக்கவெல்லாம் முடியாது. இது வந்து அந்த எகிப்தில் இருக்கிற மாதிரி மம்மி இது மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே போக முடியாது பாருங்கள், அது வரைக்கும் தான் அங்கே நின்று தான் ஃபோட்டோ எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதுக்குள்ளே போகிறதுக்கும் ஒரு ட்ரெயின். ஆனால் உண்மையிலே பெரிய ஏரியா தான் இது, எல்லாமே சுற்றி பார்க்குறது கொஞ்சம் சிரமந்தான். அதுக்கு தான் மார்னிங்கே போயிட்டோம்னா நைட்டு வரைக்கும் ரவுண்ட் அடிக்கலாம். உள்ளுக்குள்ளே அந்த எகிப்து இதுக்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் நடக்கும். இது வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு மரநிழல். இதுதான் நான் சொன்ன பெரிய ஃபால்ஸுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையான ஃபால்ஸு, சூப்பராக இருந்தது இந்த ஃபால்ஸு. அந்த தண்ணி பாருங்கள் அப்படியே புகை ஏட்ட கிளம்பி வருது, ரொம்ப நல்ல கூலிங்காக இருந்தது இந்த ஃபால்ஸு. வெளியே விட்டுட்டு இருந்த எங்களை அதே மாதிரி. இது ஒரு ஷோ நடக்கிற இடம். இது வந்து அந்த பிளாஸ்டிக் பேப்பர் வந்து நம்ம மேலே ஒரு கவர் மாதிரி போட்டுக்கிறோம். கவர் மாதிரி இருந்ததுன்னா நம்ம மேலே தண்ணி தெறிக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பேப்பர் பார். இந்த மாதிரிங்க இது மேலேருந்து வரும், வரும்போது கீழே தண்ணியில் படும். அது தண்ணியில் படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது இந்த இடம் தான், ஒயிட் ஹவுஸ். ஒயிட் ஹவுஸ் பேக்ரவுண்ட் ஒரு செல்ஃபி. நான் சொன்ன இல்லைங்களா தண்ணி தெறிக்கும்னு சொல்லி, அது இதுதான். இந்த பேப்பர் போட்டதுனால யாருக்கும் தண்ணி தெறிக்கலை, இல்லைன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். இது வந்து நியூயார்க்கு, நியூயார்க் பில்டிங்க. அது நியூயார்க் பில்டிங்குடைய ஒரு வியூ. ட்வின் டவரில் பேக்கில் இருக்குது பாருங்கள், அது ஒரு பிரிட்ஜு. இது அந்த ஒயிட் ஹவுஸு. அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற அந்த பெரிய உயரமாக இருக்கும் ஒரு, இது இத்தாலியில் இருக்கிற பெரிய ஒரு ஸ்டாச்சு. இது சொல்லணும், இது வந்து ஒரு ஷோ நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வெயிட்டிங் ஹாலில் இருக்கிற ஒரு ஃபேனு. இந்த ஃபேன்லேருந்து தண்ணி வேற ரொம்ப ஃபோர்ஸாக லைட்டாக அப்படியே ஒரு ரொம்ப அழகாக தண்ணி ஸ்பீச் அடிக்குது. கூலிங் வித்து வாட்டர் நல்லா இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே போனால் இந்த மாதிரி ஷோ நடக்குது. இது வந்து பழைய பாரம்பரியம் அவங்களோடது, அந்த டான்ஸு. அதை பார்க்கறதுக்கு இவ்வளவு பேர். அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன டைனோசர் பொம்மைகள், நல்ல நேச்சுரலாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. இதோ அதனோட எலும்புக்கூடு, சிலதெல்லாம் வந்து மூமெண்ட்டே இருந்தது, சவுண்டோட மூமெண்ட்டெல்லாம் இருந்துச்சு. இது ஒரு பெரிய மங்கி வந்து இது பண்ணும், அந்த கூண்டு பெட்டி அப்படியே தூக்குற மாதிரி ஒரு இது பாருங்கள். இதெல்லாம் வந்து மூமெண்ட் இருக்குது, தலையாடும் வால் ஆடும், சவுண்டு வேறு வரும். இது ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்,
விதவிதமான ஃப்ளவர்ஸ் உள்ளே இருந்துச்சு. பட்டு நான் உள்ளே போகலை, எட்டி பார்த்துட்டு இங்கே வந்துட்டேன். இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் நிறைய சவுண்டோட மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து குழந்தைக விளையாடுறதுக்கு ஒரு இடம், தண்ணியில் விளையாடலாம். பாருங்கள் குழந்தைகளை எவ்வளோ ஜாலியாக விளையாடுதுன்னு பாருங்கள். அது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள், மேலே ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி வச்சுருக்காங்க, அது ஃபுல்லாகி மேலேருந்து கொட்டும் பாருங்கள், கொட்டுது பாருங்கள், தா இந்த மாதிரி கொட்டும். அது ஆடிக்கிட்டே நிரம்பும், நிறைஞ்ச உடனே அப்படியே கொட்டும். ரிட்டன் ஆஃப் த ஜுராசி. இதுக்குள்ளே போனால் ஒரு சில ஷோஸ் எல்லாம் நடக்குது. அது சிறுவர்கள் இருந்தால் போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த ஷோஸ் நடக்கிற இடம். அங்கே வெயிட்டிங்கில் இருக்கும்போது ஒரு ஹெலிகாப்டர் பறந்தது. முன்னாடியே போய் உட்காந்துட்டோம்னா நல்ல பிளேஸில் சென்டராக உட்காந்துக்கலான்ட்டு உட்காந்துக்கிட்டேன். தவிர ரொம்ப டயர்டு தான், அதனால் உட்காந்துட்டேன், எர்லியாகவே போயிட்டேன். இப்போ ஷோ ஆரம்பித்தாங்க. ஃபுல்லாகவே ஷோ ஆரம்பிச்சிருக்காங்க, போயிட்டுருக்கு ஷோ. இந்தியன் கேட் இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஈஃபில் டவர் மாதிரியே ஒரு டவரு. இது லேட் ஆனதுனால நான் என்னால் மேலே போக முடியல டாப்புக்கு, ஒரு பாதி வரைக்கும் தான் போனேன். பட் என்னோடய பேட்டரி காலியானதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. மிக பிரம்மாண்டமான சோங் இது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஆடுறாங்க. இது வந்து ஒரு காம்படிஷன், அந்த பீர் பாட்டில் ஃபுல்லாக யார் ஃபஸ்ட்டு குடிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு காம்படிஷன். லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. பாருங்க எவ்வளவு நல்ல செட்டிங்ஸ், பயங்கர லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸுங்க, சூப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே. எல்லா டான்ஸ் பார்ட்டி, ட்ரிங்க்ஸ் பார்ட்டி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் சாங்ஸ் எல்லாம் பாடினாங்க, டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க, மிக மிக அற்புதமான டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. எல்லாம் எல்இடி லைட்டும் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஓவர். இப்போ பாருங்கள் பழையபடி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அந்த இடத்துக்கு வந்தால் மறுபடியும் ஷோ நடந்துகிட்டே தான் இருந்தது.
பிரம்மாண்டமான சோங்க. மூணு மெகா ஸ்க்ரீனில் அவங்களோட ஷோ எல்லாம் வந்தது. பாருங்கள் எவ்வளோ பெரிய மூணு மெகா ஸ்க்ரீன், பாருங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஆடுறாங்க பாருங்கள். சூப்பர் டான்ஸ். அந்த ஈஃபில் டவர் கீழே நின்று ஒரு செல்ஃபி, இதுதான் அந்த ஈஃபில் டவர் மாதிரி சாம்பிள். அது மேலேருந்து பார்த்தா இந்தியா கேட் மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பற்றாக்குறையினால எல்லாம் வீடியோ எடுக்க முடியல, எல்லாம் ஸ்டில்ஸ் மறுபடியும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மொபைலில் எடுத்த ஸ்டில்ஸு. எவ்வளோ பெரிய ஏரியா பாருங்கள், எவ்வளோ லைட்டிங்ஸு, விதவிதமாக கலர்ஃபுல்லாக. இதானே சைனா தானே இந்த எலக்ட்ரானிக்ஸு பேர் போன இடம், அதனால் பாருங்கள் எவ்வளோ லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, எவ்வளோ எல்இடி வால், ஏகப்பட்ட டெக்கரேஷன். அங்கே பாருங்கள் நைட் டைமே டே டைம் மாதிரிலாம் மாற்றுறாங்க. கலர்ஃபுல், பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்தது. பாருங்க எப்படி இருக்குன்னு, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நேரில் பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம். இப்போ நல்லா ஒரு சைனாவில் பாப்புலரான ஒரு சிங்கர் வந்து ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க. காம்படிஷன் கலந்துக்கிட்டாங்க அவங்களும். எல்லாம் ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட், லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒலி ஒலி அமைப்பு எல்லாமே சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு 1 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணேன், அப்புறம் ஓகேன்னு கிளம்பிட்டேன். கோவை ஹேமா குக்கிங் பிளாக்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேங்க. இதுவரை இந்த வீடியோவை கண்டுகளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.